என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து மேக்ஸ் புக்கில் டேர்ம் ஒனில் இயற்கணித டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 2.3 லெவலில் சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வரும் எண் அமைப்பினை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா 9-1, ஓகேங்களா. 9ல் 1 மைனஸ் பண்ணிட்டால் என்ன வரும் அப்படின்னா 8 வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 98ல் 21 மைனஸ் பண்ணினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 98ல் 21 மைனஸ் பண்ணிட்டோம்னா 8ல் 1 போச்சுன்னா 7, 9ல் 2 போச்சுன்னா 7, ஓகேங்களா. என்ன வந்திருக்கு அப்படின்னா 77 வந்திருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 987ல் 321 மைனஸ் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 7ல் 1 போச்சுன்னா 6, 8ல் 2 போச்சுன்னா 6, 9ல் 3 போச்சுன்னா 6, ஓகேங்களா. என்ன வந்திருக்கு 666, ஓகேங்களா. இப்போ என்னப்பா இங்கே கவனித்தோம் அப்படின்னா, இங்கே என்ன வந்திருக்கு 8 வந்திருக்கு, ஓகேங்களா. 8க்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா, 8க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன 7, சரிங்களா. 7 7 2 7 வந்திருக்கு. அதுக்கடுத்து என்ன வந்திருக்கு, இதுக்கு அடுத்த நம்பர், இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 6, ஓகேங்களா. அப்போ 6 6 ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இங்கே 8 மட்டும் வந்திருக்கு, இங்கே அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 7 2 டைம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன 6 3 டைம் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னா, 5 நம்பர் எத்தனை டைம் வரணும் அப்படின்னா, இங்கே 3 டைம் வந்திருந்தா இங்கே 4 டைம் வரணும், ஓகேங்களா. அப்போ 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன அப்படின்னா 4, ஓகேங்களா. இங்கே 4 டைம் 5 வந்திருந்தா இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 5 டைம் 4 வந்திருக்கணும், ஓகேங்களா. இதை மைனஸ் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரப்போகுது, சரிங்களா. 98 7 6 5 இதில் 5 4 3 2 1 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, இங்கே உள்ள அதே ஆன்சர் தான் வரப்போகுது, சரிங்களா. 5ல் 1 போச்சுன்னா 4, 6ல் 2 போச்சுன்னா 4, 7ல் 3 போச்சுன்னா 4, 8ல் 4 போச்சுன்னா 4, 9ல் 5 போச்சுன்னா 4, ஓகேங்களா. 5 4 வந்திருக்கு. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ரைட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்து வரும் எண் அமைப்பை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கவனித்தோம் அப்படின்னா, இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 9 கொடுத்துருக்காங்களா, -1 போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த நம்பரை போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 9க்கு முன்னாடி நம்பர் என்ன 8, அதை எழுதியிருக்காங்க. இங்கே -1க்கு அடுத்து என்ன வரும் 2 ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இது ரெண்டையும் எழுதிட்டு 8க்கு முன்னாடி என்ன வரும் 7, அப்போது 2க்கு அப்புறம் என்ன வரும் 3, இப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்களா. அப்போது இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா 9 8 7 6 5 வந்திருக்கு, ஓகேங்களா. அப்போ 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன, பின்னாடி உள்ள நம்பர் 4. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் 4 போட்டுக்கணும், சரிங்களா. இப்போது 5க்கு எடுத்து என்ன வரணும் 6 வரணும், சரிங்களா. அப்போ இங்கே என்ன எழுதணும், இங்கே உள்ள 9 8 7க்கு அடுத்த நம்பர், 7க்கு முன்னாடி உள்ள நம்பர் 6 வந்திருக்கு, 6க்கு முன்னாடி நம்பர் 5 வந்திருக்கு, 5க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன அப்படின்னா 4, ஓகேங்களா. இப்போ இங்கே இந்த ரிவேஸ்லேருந்து எழுதியிருக்காங்களா, 1 2 3 4 5 வரை இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. இங்கே நாம் என்ன பண்ணணும், 6 போடணும், சரிங்களா. அப்போ இதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 4 4 வந்துச்சா. அப்போ இதை மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், 3 4க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன 3 3 3 3, இங்கே 5 டைம் வந்திருந்தா இங்கே 6 டைம் வந்திருக்கணும். 1 2 3 4 5 6 டைம் 3 3 வந்திருக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, ஒரு கம்பியின் நீளம் 12 சென்டிமீட்டர், அதை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களை உருவாக்கினால் அவற்றின் பக்கங்களின் நீளத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பியோட நீளம் எப்படின்னா 12 S கொடுத்துருக்காங்க. அதன் பயன்படுத்தி நம்ம என்ன வரையணும் அப்படின்னா, சமபக்க முக்கோணமும் சதுரமும் வரைஞ்சிட்டு அதோட பக்க அளவு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதோட பக்க அளவு கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா. சமபக்க முக்கோணம் வரைய சொல்லியிருக்காங்க. சமபக்க முக்கோணம் அப்படின்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ இதோட அளவு எவ்வளவு, இந்த கம்பியோட அளவு 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே என்ன பண்ணணும், ஒரே அளவாக தான் இருக்கணும் இதோட பக்கங்கள். அப்போ இதில் எத்தனை பக்கங்கள் இருக்குது, 1 2 3, ஓகே. இது டோட்டல் கம்பியோட லென்த் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் 3 பக்கம் இருக்கனால இந்த 12 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 3 வகுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும், சரிங்களா. 1 3 3 4 3 எத்தனை அப்படின்னா 12, ஓகேங்களா. அப்போ ஒரு பக்கம் எவ்வளவு அப்படின்னா 4 S சென்டிமீட்டர் அப்படின்னு ரைட் பண்ணிக்கணும். ஸோ முக்கோணத்தின் பக்க அளவு 4 S சென்டிமீட்டர். சதுரம் வரைய சொல்லியிருக்காங்களா, சதுரத்துக்கு எத்தனை பக்கம் அப்படின்னா 4 பக்கங்கள், 1 2 3 4 பக்கம் இருக்கா. அப்போ இந்த எல்லா பக்கத்தையும் சேர்த்து தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 12 S கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 12 வந்து 4 அடிக்கிறோம். ஏன் அப்படின்னா, இங்கே 4 பக்கம் இருக்குது, 4 அடித்தோம்னா ஒரு பக்கம் எவ்வளவு அப்படின்னு தெரியும். 1 4 4
மூணாங்கு 12 ஓகேங்களா. அப்போ ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 3 சென்டிமீட்டர். அப்போ சதுரத்தின் பக்க அளவு எவ்வளவு அப்படின்னா 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.